நோமா சொன்ன பத்து நாள் வேலை இருக்கு. அத வந்து பாஞ்சு நோம்பு கழிச்சு இந்த சுண்ணத் ஜமாத் பள்ளிவாசல் எல்லாருமே ஒரு பத்து நாள் கழிச்சோ இல்ல பதினஞ்சு நாள் கழிச்சோ ஒரு ஒரு ஆள் குறிப்பிட்ட ஆள் வந்து பள்ளிவாசல வந்து இத்திகாஃப்ன்ற பேர்ல வந்து தனியா உட்கார வைக்கிறாங்க. அவங்க வந்து தனியா உட்காரும் போது அவங்களோட குடும்பத்துல அவருக்கு ஒரு மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கு, அவங்க பிள்ளைகளை செய்ய வேண்டிய கடமை இருக்கு, அவருக்குன்னு சில கடமை இருக்கு. அப்ப அவர் அதெல்லாம் விட்டுட்டு போய் தனியா இருக்கும் போது ரசூலுல்லாஹி என்ன சொல்றாங்க, ஒருத்தர் தனித்திருக்கிறதே தடுக்கிறாங்க. அப்ப இது வந்து கூடுமா, இஸ்லாத்துல அனுமதிக்கிறாங்க? அதாவது இஸ்லாத்துல ஏத்திகாப் என்ற பெயரில் ஒரு வணக்கம் இருக்கிறது. ஏத்திகாப் என்றால் என்னன்னு கேட்டா பள்ளி வாசல்ல போய் சில நாட்களை அல்லாஹ்வுக்காக ஒதுக்குவது, அதுக்கு பேர் தான் ஏத்திகாப். இப்ப ஒரு அஞ்சு நாளைக்கு நான் பள்ளி வாசல்ல ஏத்திகாப் என்று இருந்து விட்டால் அந்த அஞ்சு நாளைக்கும் குடும்ப வாழ்க்கையில ஈடுபடக்கூடாது. அந்த அஞ்சு நாளைக்கும் மலஜலம் கழித்தல் போன்ற அவசியமான தேவைகள் இருக்கு பாருங்க, அதற்காகவே தவிர வேறு எதுக்கும் வெளியே வரக்கூடாது. உள்ளுக்குள்ளே அந்த வசதி இப்ப இருக்கு பள்ளிவாசல்ல. அந்த காலத்துல வந்து பள்ளிவாசலுக்குள்ள கக்குசலம் கிடையாது, பள்ளிவாசல ஏத்துக்காப்பு இருப்பாங்க, கக்குசு பிறந்த ஊரை விட்டு வெளியே அனுப்பாங்க போகணும். அப்படிதான் அந்த காலத்துல மதீனாவுலதான் இருந்தது. அது மாதிரியான ஒரு அமைப்பு இருந்தால் வெளியே போகணும். மலஜலம் கழிக்கிறது மாதிரியான தேவைக்கு தவிர திங்கிற தேவை சாப்பிடணும்ல ஒரு மனுஷன், அதுக்காகவே தவிர வேற எதற்கும் வெளியே போகாமல் பள்ளியிலேயே இருக்கிறதுக்கு பேர் என்னது, ஏத்திக்காப். இப்படி அஞ்சு நாள் இருக்கலாம், பத்து அப்படி இருக்கலாம். அவர் என்ன கேட்கிறாருன்னு கேட்டா, இப்படி பள்ளிவாசல்லையே போய் ஒருத்தவங்க உட்கார்ந்துக்கிட்டு குடும்ப வாழ்க்கையில ஈடுபடாம, கடைக்கு போகாம, மனைவி மக்கள் செய்யற கடமை செய்யாம இப்படி உட்கார்ந்து இருக்கிற எப்படி சரியா வரும்? நம்ம மார்க்கத்தில் அப்படி அப்படி அந்த இஸ்லாமிய ஃபண்டமெண்டல் என்ன சொல்லுது, மனைவி மக்களை கவனிக்க சொல்லுது, சம்பாதிக்க சொல்லுது, தொழில்துறையை கவனிக்க சொல்லுது, ஏத்துக்காவுன்னு சொல்லிட்டு நீங்க மொத்தமா போய் பள்ளியில உட்கார சொன்னா எப்படி சார் என்று கேட்கிறாரு. அது வந்து ஏத்துக்காவுல மட்டும் கேட்க இயலாது. இப்படி கேட்கறதா இருந்தா தொழுவைக்கு பத்து நிமிஷம் போறாருல்ல, அதுல கூட கேட்கலாம். இதுல பத்து நிமிஷம் போறாரு, இந்த பத்து நிமிஷம் பொன்னாடி இருக்கலாமான்னு கேட்கலாம். அது எப்ப நீங்க பாக்கணும்னு கேட்டா, இஸ்லாம் எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் பண்ணுது. என்ன லிமிட்டு? ஏத்துக்காப் என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து பத்து நாள் தான் இருந்திருக்கிறாங்க, 365 நாள்ல 300 வருஷத்துல பத்தே பத்து நாள் தானே செய்யறாங்க ஏத்துக்காப் இருக்கிறாங்க. வருடத்துல ஒரு பத்து, அது எதுக்கு இருக்கிறாங்க, லைலத்துல் கத்ரி என்ற இரவு ஒற்றைப்படையான, அதாவது ரமலானுல கடைசி பத்து இருக்குல்ல 20-30, அந்த பத்து நாள்ல ஒத்தையான நாள் எது, 21, 23, 25, 27, இது ஒத்தப்படை. 20-30 வரைக்கும் ஒத்தப்படை எத்தனை இருக்கு, 5 இருக்கா, 21, 23, 25, 27, 29, இந்த ஒத்தப்படையான நாட்கள் தான் லைலத்துல் கத்ரி இருக்க வாய்ப்பு இருக்கிறது. அந்த இரவு வரும்பொழுது நம்ம பள்ளிவாசல் இருக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்து நாளும் பள்ளிவாசல்ல ஏத்துக்காப்பு இருந்தாங்க. மத்த நாளா இருந்தாங்களா, இல்ல. ஒரு பத்தே பத்து நாள் ஒரு மனிதன் வந்து ஒரு சொந்த வேலைக்கு பம்பாய்க்கு போக மாட்டீங்களா? அப்ப பொண்டாடிக்கு செய்யற கடமை என்ன கேப்பீங்களா? அது எப்ப நம்ம கேட்போம்? அதுக்குன்னு ஒரு லாங் டைமா மனைவி மக்களை விட்டுட்டு போனாதான் கேட்போமே தவிர, நம்மள என்ன செய்வோம்? ஒரு டெல்லிக்கு போற ஒரு வேலை இருக்குது, பத்து நாளைக்கு நீங்க போனதே இல்லையா, அப்படி போயிட்டு வந்தவொடனே மனைவி மக்களுக்கு செஞ்ச கடமை செஞ்சான்னு யாராவது கேட்பாங்களா? நம்ம எதை கேட்கிறோம்? தப்லீக்கில கேட்கிறோம். ஏன் கேட்கிறோம்? அவன் 7 சில்லா 8 சில்லான்னு கூட்டு போனான். ஒரு சில்லாங்கிற 40 நாள், ஒரு சில்லாவுக்கு எவ்வளவு நாள், 40 நாள். 7 சில்லாண்டா 280 நாள், 365 நாள்ல 280 நாள் கூட்டிட்டு போன. அடப்பாவி, பொண்டாட்டி கடமை இருக்கடா, பிள்ளைங்க செய்யற கடமை இருக்கு, தொழில் பார்க்கணுமே, சம்பாதிக்கணுமே, இப்படி முசாபர் மாதிரி கூட்டிட்டு போய் நம்ம கேட்கிறோம். ஏன் கேட்கிறோம்? இப்படி ஒரு லாங் டயத்துக்கு ஒருத்தனை வந்து மார்க் வணக்கம்ங்கிற பேர்ல இழுக்கிறது தப்பு. ஒரு 365 நாள்ல ஒரு பத்து நாளைக்கு பள்ளிவாசலில் உட்கார்ந்து இறைவனுக்காக வேண்டி அப்படி அர்ப்பணித்துக் கொண்டு இருக்கக்கூடியதுனால அவனுக்கு மனைவி மக்களை பத்து நாளைக்கு போய் இருக்கும்போது என்ன செய்யணும், அதுக்குரிய செட்டப் பண்ணி போகணும். பத்து நாளைக்கு பொண்டாட்டி பிச்சை கொடுக்கக்கூடாது. பத்து நாள் நம்ம இருக்க போறோம்னு சொன்னா பத்து நாளைக்கு அவன் எப்படி சோறுபா, பிள்ளைகள் எப்படி கவனிப்பான்லாம் கவனிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி உள்ள செட்டப் எல்லாம் பண்ணிட்டு போய் இருந்தோம்னு சொன்னா இது ஏன் அப்படி வருது? ஒரு பத்து நாள் கணவன் மனைவி குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடாம பிரிஞ்சிருக்க மாட்டாங்களா? ஒரு பத்து நாள் இருக்கிற பெரிய பயங்கரமான மேட்டரா? அது கூட கட்டாயமா? அது முக்கியம். ரெண்டாவது கவனிக்கணும், ஏத்துக்காப்பு என்பது வரலா, அவசியம் செஞ்சு ஆவணுமா? விரும்பியவர்கள் இருக்கலாம். ஒரு புது மாப்பிள்ளை இருப்பான், அவனை போய் இருக்க சொல்லக்கூடாது.
அப்பதான் கல்யாணம் பண்ணிருப்பான். நீ பத்து நாள் போயிருந்த இருந்தா அவரை போட போய் கல்யாணம் பண்ணிட்டு போயிருவான்ல. அப்ப யாரு இருப்பா இதெல்லாம்? பத்து நாளைக்கு பிரிஞ்சு இருந்தால் அதனால ஒரு பெரிய ப்ராப்ளம் ஒண்ணு வராது, அது ஒரு பெரிய மேட்டரே கிடையாது அப்படிங்கிற லெவலுக்கு வந்திருப்பாங்கல்ல. அவங்களோ போய் இருப்பாங்க, அது விரும்புனா இருப்பாங்க. ஒரு கூலி வேலைக்கு சம்பளத்துக்கு இருக்கிறான், அவனுக்கு பத்து நாள் ஏற்றுக்க வேலை விட்டு போறான் முதலாளி, அவனுக்கெல்லாம் முடியுமா? யாருக்கு இதெல்லாம் சாத்தியமோ? தொழில்துறை எல்லாம் பார்த்து கொண்டு எந்த கடமையும் பாதிக்காத வகையில் யாரு இருப்பார்களோ அவங்க இருப்பாங்க. ரசூல்லா காலத்தில் கூட அவ்வளவு சகாபாக்களுமா இருந்தாங்க, ரசூல்லா இருந்தாங்க, சில சகாபாக்கள் இருந்தாங்க. 50 பேரும் பள்ளியில ஏத்துக்காப்பு தாங்குமா அந்த பள்ளிவாசம் முதல்ல? அதனால ஒரு ஏத்துக்காப்பு என்பது ஒரு சுண்ணத்தான ஒரு வணக்கம். அது வந்து யாருக்கு சாத்தியம் இருக்கிறதோ, யாருக்கு மற்ற கடமைகள் எல்லாம் பாதிப்பு இல்லாமல் செய்ய முடிகிறதோ அவங்க செஞ்சார்களே, அதனால உங்களுக்கு நன்மை இருக்குது. பொண்டாட்டி பிள்ளைகளாம் கவனிக்காமணி பட்னா கிடந்து சாவுண்டு போய் இருந்தானே, ஆனால் அவனுக்கு நன்மை கிடைக்காது. கடமையை விட்டுட்டு சுண்ணத்தை செய்யுமாறு மார்க்கத்துல நமக்கு கிடையாது.